கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா ஜூன் 13. கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய் என்றார். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதிகள் 6:12-15. இங்கு தேவன் தம் மகத்தான வேலைக்காக கிதியோனை தெரிந்து கொள்கிறதையும் அதற்காக அவனை வேறு பிரிக்கிறதையும் நாம் காண்கிறோம். இப்பணியை மேற்கொள்ள கிதியோன் எவ்வளவும் தகுதியற்றவனாகவும் பலவீனனாகவும் தோன்றுகிறான் என்பதை 15 காண்பிக்கிறது. தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளையும், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார் என்பது எவ்வளவு உண்மையுள்ளதாயிருக்கிறது. 1 Cor 1:27-28. கர்த்தருடைய தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கிதியோனை நோக்கி கூறுகிறார். பராக்கிரமசாலி என அவர் அவனை அழைப்பது வினோதமாயிருக்கிறது. ஏனெனில் பராக்கிரமசாலி என்றோ அல்லது மிக பெரியவன் என்றோ அழைக்கப்படத்தக்க யாதொரு பண்பையும் இவனில் நாம் காண்பதில்லை. மேலும், ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று அவன் கேட்ட கேள்விகள் அவன் நிராசையடைந்த நிலையில் இருந்தான் என்பதை நிரூபிக்கின்றன. நியாயாதிபதிகள் 6:13. இருப்பினும் கிதியோனுடைய சோர்வற்ற நிலை தேவன் அவனுக்குள்ளும் அவன் மூலமாகவும் கிரியை செய்வதற்கு ஒரு தடையாயிருக்கவில்லை. தேவனின் உயரிய கிருபை கிதியோனை தேவ ஊழியனாக தெரிந்து கொண்டது மட்டுமன்றி, அவனை இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாகவும் தெரிந்து கொண்டது இந்த கோழையான சந்தேகிக்கிற சோர்வற்ற மனிதனை கொண்டு தேவன் அக்காலத்தின் மிக பெரியதொரு அற்புதத்தை நடப்பித்தார். கடற்கரை மணலத்தனையாயிருந்த மீதியானியரின் சேனையை கிதியோன் 300 கொண்டு நொறுக்கி போட்டான். நீ உன்னை குறித்து நம்பிக்கை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. நீ உன்மேல் அல்ல, உன் தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்கும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறாய் என்று புனித அகஸ்டின் கூறுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஒரு கிதியோனாயிருக்கக்கூடும். நீ கவலையும் சந்தேகமும் நிறைந்தவனாயிருக்கக்கூடும். ஆனால் கிதியோனை தெரிந்து கொண்ட தேவன் உன்னோடே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உனக்காக பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறார். உன் மூலம் அவர் பெரிய காரியங்களை செய்யவும் போகிறார். தேவன் உன்னுடனே கூட இருப்பதால் உண்மையாகவே நீ ஒரு பராக்கிரமசாலியாயிருக்கிறாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இந்த பலந்தான் என்ன? அது தேவன் உன்னோடே இருப்பதும், மகிமையின் தேவன் உன்னோடே இருப்பதும், ஜெயத்தில் தேவன் உன்னோடே கூட இருப்பதும் தானே. ஆமேன்.